ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்லை புது யூடியூபர்ஸ்க்குமே இருக்கிற முதல் பிரச்சனை என்னென்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ எடுக்க ஒரு நல்ல கேமரா இல்லை தான். இந்த பிரச்சனைக்கு சொல்லிச்சுன்னா, நீங்கள் உங்களோட மொபைல் கேமராவில் எடுக்கிற நார்மல் குவாலிட்டி வீடியோவே ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லித்தரப்போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் போகலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு நார்மல் குவாலிட்டி வீடியோவை ஹை குவாலிட்டி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்பேங்கிற ஒரு வெப்சைட் தான். இதை நீங்கள் கூகுளில் க்ரோமில் எதில் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு க்ரோம் ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பாருங்கள், நீங்கள் வந்து ஆன்லைனில் கூகுளில் க்ரோமில் போய்ட்டு ஹிட்பேங் சர்ச் பண்ணாலே போதும், ஃபஸ்ட்லேயே இதோட வெப்சைட் வந்து வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அது ஓப்பன் பண்ணது இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் டெஸ்க்டாப்பில் நார்மல் மோட் எதுலேயுமே வேணும் எதில் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெஸ்க்டாப்பில் வைக்கிறதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, நீங்கள் இந்த க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நார்மலாக நம்ம வழக்கம் போல் ரைட் சைடு டாப்பில் இந்த மூணு டாட் கொடுத்துருக்காங்களே, இதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுட்டாலே போதும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தாலே போதும், இது இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்துடும். இல்லை நார்மலாக நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து டெஸ்க்டாப்பில் வைக்க சொல்கிறேன். சரி ஓகே, இதோட ஹோம் பேஜில் பாருங்கள், ஸ்டார்ட் ஃப்ரீ நவுனுங்கிற இதை கொடுங்க. இதை கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ஹான்ஸுங்கிற ஃபஸ்ட்டு இதை கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஒரு வீடியோ வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி வீடியோவை ஹை குவாலிட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ ஹென்ஹான்ஸுங்கிற இதை கொடுக்குறேன். இதை கொடுத்ததும் சூஸ் இமேஜ், அதாவது வந்து சாரி இது வந்து இப்போ இமேஜில் இருக்குது. நம்ம இது வீடியோ, நம்ம வந்து வீடியோ தான் ஒரு ஹை குவாலிட்டியில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால், டாப்பில் பாருங்கள் ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சருங்கிற இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ வீடியோ என்ஹான்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது வீடியோ வீடியோவோட செக்ஷன் இந்த பக்கமும் ஃபோட்டோவோட செக்ஷன் வந்து இந்த பக்கமும் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ தான் நம்ம வந்து ஹை குவாலிட்டியில் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இந்த மாதிரி ஏஐ வீடியோ என்ஹான்சர் அதை கொடுத்ததும் லோட் ஆகி இந்த மாதிரி சூஸ் ஃபைலுங்கிற இந்த மாதிரி வரும். அதாவது சூஸ் வீடியோ வந்து சூஸ் பண்ணணும். இதில் பாருங்கள் ட்ராகார் கிளிக் வீடியோ அப்படிங்கிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து வீடியோவை ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோவை டைரெக்டாக கூட இந்த வெப்சைட்டில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சூஸ் வீடியோங்கிற இதை கொடுங்க. இதை கொடுத்ததும் ஃபைல்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ மாற்றணுமோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ண வேண்டியதுதான். சரி ஓகே, நான் வந்து என்னோடய வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும், ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாருங்கள் ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுமே அவ்வளோதான் உங்களுக்கு வேலையை முடிஞ்சிச்சு, அந்த வீடியோ வந்து ஹை குவாலிட்டியாக கன்வெர்ட் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்ம ரெடி பண்ண அந்த வீடியோவை, நமக்கு வந்து எந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணி எந்த வீடியோவை நம்ம ஹை குவாலிட்டியாக மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோ சூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் எடிட்டு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, டிஃபால்ட்டாக நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக விட்டுட்டாலே போதும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஹை குவாலிட்டியாக வந்து கன்வெர்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஹை குவாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அதுவே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டாலே போதும். ஹை குவாலிட்டியாக கன்வெர்ட் ஆகிட்டு அது டேரெக்டாக கொடுக்கும், அது நீங்கள் டேரெக்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அப்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த அப்லோட் ஆகிறது வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடையும் அந்த வீடியோவோட லென்த்தையும் பொறுத்தாமையும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து என்னோடய நெட்ஒர்க் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. வீடியோ வந்து லாங்கெலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியான டியூரேஷனில் வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நெட்ஒர்க் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அப்லோட் ஆகிரும். சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் ஆகிரும். ஓகே, 20% அப்லோட் ஆகிட்டு அடுத்து என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே கைஸ், நம்ம அப்லோட் பண்ண வீடியோ நமக்கு ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோங்கிற இந்த வீடியோ வந்து நம்ம நார்மல் கேமராவில் நார்மல் குவாலிட்டி வீடியோ, நான் நார்மல் கேமரா வச்சு எடுத்த ஒரு லோ குவாலிட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. இதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி நம்ம எப்படி மாற்றிருக்கோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லோ குவாலிட்டி வீடியோவை நம்ம ஹென்ஹான்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹச்டி குவாலிட்டியாக ஒரு எப்படின்னா ஒரு 4K குவாலிட்டி வீடியோவை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுது இந்த ஆப் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி. ஸோ இது மாதிரியும் நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு லோ குவாலிட்டி வீடியோ ஒரு நார்மல் கேமராவில் எவ்வளோ லோ குவாலிட்டியில் எடுத்தாலும் சரி, அதை உங்களால் ஒரு 4K ஒரு 4K குவாலிட்டியில் ஒரு ஹச்டி வீடியோ மாதிரி உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும், அது ஃப்ரீயாகவே. இங்கே பாருங்கள்,
இந்த கேமரா வந்து இந்த நார்மல் கேமராவில் எடுத்து இந்த வீடியோ பாருங்கள், எந்த அளவுக்கு ஜூம் பண்ணமுன்னா ரொம்ப வந்து பிளர்ராக தெரியுது, ரொம்ப ஒரு லோ குவாலிட்டியாக இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு கிளியராக இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு கிளியராக மாற்ற முடியுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற எந்த எவ்வளோ லோ குவாலிட்டியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஃப்ரீயாகவே என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஈஸியாகவே ஹை குவாலிட்டியாக அவங்களால வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு நான் வந்து இந்த ஆப் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து எந்த என்னோடய எந்த ஒரு வீடியோவை எந்த லோ குவாலிட்டி வீடியோவை ஹை குவாலிட்டியாக மாற்ற நினச்சனோ அந்த வீடியோ ஜஸ்ட்டு சூஸ் தான் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன், அது தானே ப்ராசஸிங் அனுப்பிச்சு அப்லோட் ஆனிச்சு. அது அப்லோட் ஆனது அந்த 100% அப்லோட் ஆக வந்து லேட் ஆனதால் நான் வந்து அதை காட்டலை. மற்றபடி அது அப்லோட் ஆனதும் டைரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் வீடியோவுக்கு பக்கத்தில் நம்ம என்ஹான்ஸ் பண்ண அந்த வீடியோ நமக்கு கிடச்சிட்டு. ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இதோடு மட்டும் இம்பார்ட்டாமல் இதில் இது வந்து நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெடி பண்ண என்ஹான்ஸ் பண்ண வீடியோ. இதை நீங்கள் இதோடு நிப்பாட்டிக்காமல் இதில் நிறையா செட்டிங்ஸ் இருக்குது பாருங்களேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாடலுங்கிற இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட எப்படின்னா ஒரு அந்த ஃபேஸ் மாடல் சாஃப்டாக வேணுமா ஷார்ப்பாக வேணுமாங்கிறத நீங்கள் அந்த ஃபேஸ் மாடலுங்கிற ஃபஸ்ட்டு டூலில் சூஸ் பண்ணி உங்களால் வந்து அந்த இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள் எவ்வளோ எப்படின்னா நீங்கள் நார்மல் கேமராவில் எடுக்கிற அந்த வீடியோ எவ்வளோ லோ குவாலிட்டியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிளர்ராக இருக்குது அப்படின்னா அது உங்களால் ஒரு அந்த ஃபேஸ் கட்டை வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ஷார்ப்பாக வந்து மாற்றிக்க முடியும், அதாவது நல்லா கிளியராக மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ரெண்டாவதாக இருக்கிற ஜென்ரல் டீநாய்ஸ் மாடல் அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்த அந்த வீடியோவில் இருக்கிற அந்த நாய்ஸ், அதாவது வந்து சில நார்மல் கேமராவில் எடுக்கிறீங்க ஃபோன் கேமராவில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாய்ஸ்லாம் இருக்கும், அதாவது கொஞ்சம் எப்படின்னா ஜூம் பண்ணால் உடையிற மாதிரி இருக்கும், ரொம்ப பிளர்ராக தெரியும். ஸோ அந்த மாதிரி நாய்ஸாக இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களால் டீநாய்ஸ் பண்ணிக்க முடியும், அந்த நாய்ஸ் வந்து உங்களால் ஃப்ரீயாகவே வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதே வந்து அனிமேஷன் மாடலுங்கிற இந்த மூணாவது டூல் என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லோருமே வந்து நார்மல் வீடியோ மட்டும் உருவாக்க மாட்டாங்க, சில பேர்னா உங்களோட வந்து அனிமேஷன் வீடியோ சில பேர் உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ உருவாக்குறவங்களுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். அனிமேஷன் வீடியோவில் இருக்கிற சில அதாவது வந்து அனிமேஷன் வீடியோ வந்து சில இது லோ குவாலிட்டியில் இருக்கும், அதேமாதிரி நீங்கள் வந்து ஹெச்டியாக மாற்றணும் ஒரு 4K குவாலிட்டியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அனிமேஷன் மாடலுங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதே கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டுனா சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் உங்கள்கிட்ட எந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் கலர் வந்து டிம்மாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த டூலில் யூஸ் பண்ணி இதில் பாருங்கள், இந்த மாதிரி கலர் ரொம்ப டிம்மாக இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக மாற்றிக்க முடியும், அதாவது கலர் என்ஹான்ஸ் பண்ணி உங்களால் டிம்மாக இருக்கிற அந்த லோ குவாலிட்டி வீடியோலாம் உங்களால் கலரை வந்து பிரைட்டாக மாற்றி நீங்கள் ஃப்ரீயாகவே பிரைட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். கலரைஸ் மாடல் இதுதான் வந்து ரொம்பவும் முக்கியமான டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற எந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். இதில் பாருங்கள், அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற அந்த அனிமல் பார்த்திங்கன்னா ரொம்ப அது என்ன கலரு அது என்னன்னு கூட தெரியல, ஆனால் அதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறது மூலமாக அதோட எப்படின்னா ஒரு நேச்சுரலான கலரே உங்களால் கொண்டு வர முடியும், அப்படியே பார்க்க பர்ஃபெக்டாக அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற எந்த ஒரு பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி இப்போ இருக்க கலர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோவாக ஒரு எப்படின்னா கலர்ஃபுல் வீடியோவாக உங்களால் ஈஸியாக ஃப்ரீயாகவே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது, நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் நீங்கள் வந்து ரெசல்யூஷனை மாற்றிக்க முடியும், அதாவது நீங்கள் பர்சன்டேஜில் வச்சு மாற்றிக்க முடியும் இல்லை ஃபிக்ஸ்டு ரெசல்யூஷன்னா அதோட ஒரிஜினல் ரெசல்யூஷன் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் மூலமாக உங்களால் ரெசல்யூஷனில் அந்த ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதில் பாருங்கள் 100% வச்சுக்கலாம், 200, 400 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து அந்த ரெசல்யூஷனை மாற்றிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள் ப்ரீவியூங்கிற இதை கொடுத்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்னா நீங்கள் அதாவது வந்து செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அந்த அனிமேஷன் மாடல் ஃபேஸ் மாடல் ஜென்ரல் டீனாஸ் மாடல் இதெல்லாம் கொடுத்து
உங்களுக்கு வேணுங்கிறத செட் பண்ணி முடிச்சிட்டிங்க, ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரீவியூ கொடுக்க முடியும். அதாவது வந்து இந்த ப்ரீவியூ கொடுத்து உங்களால் எல்லாத்தையும் ப்ரீவியூ பார்த்துக்க முடியும். நீங்கள் எல்லாமே செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத ப்ரீவியூ பார்க்கணுனாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே பாருங்கள், டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் ரெடி பண்ண அந்த வீடியோவை, என்ஹான்ஸ் பண்ண அந்த ஒரு வீடியோவை உங்களால் ஈஸியாக டவுன்லோடு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்களோட டேரெக்டாக உங்களோட கேலரியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூல், நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இதை நீங்கள் வந்து பே பண்ணணும், பணம் கட்டி யூஸ் பண்ணுங்கிற எதுவுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், இதில் இருக்க எல்லா டூலுமே ஃப்ரீ தான். நல்லா பாருங்கள், நிறைய விதமான டூல் இருக்குது. அதாவது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற வீடியோஸ் உங்களால் கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டியெலாம் ஹை குவாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்கள்ட்ட எந்த வீடியோஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ லோ குவாலிட்டி வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் உங்களால் வந்து ஹெச்டியாக ஒரு 4K குவாலிட்டியாக உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. நம்ம வீடியோ மட்டும்தான் என்ஹான்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா இல்லை. நீங்கள் வந்து எப்படின்னா ஃபோட்டோஸுமே கூட வந்து நீங்கள் ஹை குவாலிட்டியில் மாற்றிக்க முடியும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, லோ குவாலிட்டியில் இருக்கிற ஃபோட்டோ, லோ அதாவது நார்மல் ஃபோன் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ, அதையுமே உங்களால் வந்து ஹை குவாலிட்டியாக மாற்றிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ என்ஹான்ஸுங்கிற அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் பாருங்கள் ஏஐ வீடியோ என்ஹான்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லை, டூலு இதில் இன்னும் நிறைய விதமான டூல் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோவோட வாட்டர் மார்க்கை கூட ரிமூவ் பண்ணிக்க முடியும், வீடியோவை வந்து டிரான்ஸ்லேட் கூட பண்ணிக்க முடியும். அதாவது வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜில் பேசியிருப்பீங்க, ஆனால் அதே வாய்ஸில் வேறு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி கூட நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். இது மாதிரி நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ், நிறைய விதமான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து வீடியோஸ் மட்டுமான்னு பார்த்தா இல்லை, நீங்கள் வந்து ஃபோட்டோஸையுமே இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் அதை கொடுத்து அதில் நீங்கள் இதே மாதிரி தான் எப்படின்னா, இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி லோட் ஆகி ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போய்ட்டு உங்களால் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, அதாவது எந்த ஃபோட்டோவை ஒரு நார்மல் நீங்கள் வந்து ஏதாவது லோ குவாலிட்டி ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக மாற்றினாலுமே நீங்கள் அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி, அதாவது வந்து சூஸ் இமேஜ் கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அது ஹை குவாலிட்டியாக. ஸோ எல்லாமே வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு அதாவது வந்து இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விதமான, அதாவது வந்து இப்போ பழைய ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அதை கூட நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இது மாதிரி பல விதமான யூஸ்ஃபுல்லான டூல்ஸ், யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. கியூஆர் கோடு ஆர்ட் ஜென்ரேட்டர்னால் நீங்கள் கியூஆர் கோடில் வந்து, அதாவது வந்து கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதிலே ஆர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஃபோட்டோவில் இருக்கிற வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏஐ ஃபேஸ் அனிமேட்டர், அதாவது வந்து உங்களோட ஃபேஸை நீங்கள் வந்து ஏஐ மாதிரி, சாரி அது வந்து அனிமேஷன் மாதிரி மாற்றிக்க முடியும். அதாவது இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி அந்த ஏஐ ஃபேஸ் அனிமேட்டருங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி உங்களோட ஹியூமன் ஃபேஸை கூட நீங்கள் ஒரு அனிமேஷன் கேரக்டர் மாதிரி உங்களால் மாற்றிக்க முடியும், அதுவும் ஃப்ரீயாகவே. இங்கே பாருங்கள், இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இதை கொடுத்துட்டேன். இப்போ சூஸ் இமேஜுங்கிற இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை அந்த மாதிரி மாற்றணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து என்னோடய அந்த ஃபோட்டோ வந்து நான் இது பண்ணுறேன். ஓகே, நான் வந்து என்னோடய ஃபோட்டோவை இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இந்த பார்த்தீங்களா, இப்போ நான் சூஸ் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன். இதுவும் கொஞ்சம் லேட்டாகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை கூட நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து நீங்கள் உங்களோட நார்மல் ஃபோன் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ஆனால் அது வந்து ஜூம் பண்ண பார்த்தா கொஞ்சம் பிளர்ராக தெரியும், உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அதுவுமே கிளியராக வேணாலுமே நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் அதேமாதிரி ரொம்ப கிளியராக ஒரு 4K குவாலிட்டியில், ஒரு HD குவாலிட்டியில் உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விதமான டூல் இருக்குது இந்த ஒரு வெப்சைட்டில். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில ஐடியாலாம் கிடைக்கும். இதுலேயுமே சரி,
அந்த மாதிரி ஃபேஸ் மாடல், ஜென்ரல் மாடல், டீனாஸ் மாடல், இது மாதிரி கலரிஸ் மாடல், ரெஸ்டர் ஓல்டு ஃபோட்டோ, ரீஸ்டோர் ஓல்டு ஃபோட்டோ. அந்த ரீஸ்டோர் ஓல்டு ஃபோட்டோ தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற அந்த மாதிரியான பழைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிக்க இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த டூலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான டூல் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வந்து சில ஐடியாஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண, இந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான டூல் வந்து இந்த மாதிரியான யூசேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கே தோணும். ஸோ அது மாதிரி இந்த வெப்சைட் எப்படின்னா, நிறைய விதமான கிரியேட்டர்ஸ், நிறைய விதமான எடிட்டர்ஸ் எல்லா யூடியூபர்ஸுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நிறைய விதத்தில் இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட எந்த ஒரு லோ குவாலிட்டி வீடியோ இருந்தாலும் சரி, அது ஹை குவாலிட்டியாக ஈஸியாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாலுமே அதேமாதிரி கூட நீங்கள் ஹை குவாலிட்டியாக மாற்றிக்க முடியும். சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் வந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்காக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.